முரளி, அம்மா. அம்மாவாது லொம்மாவாது, அது கோயிலுக்கு போயிருக்குது. கொஞ்ச நேரம் அப்படியே நின்னுக்க. ஏண்டா கண்ணுக்குட்டி அழைச்சிட்ட? இப்பதான் நீங்க ஒண்ணும் கவனிக்கிறதே இல்லையே. அட, அதுக்குதான் இந்த ஏற்பாடு. திக்கு வாங்கிருக்கிறான்ல, ஒரே ரவுண்ட் மொத்தமா கவுந்துட்டேன். உன் தம்பி உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிருக்கான. விவகாரம் வராம விவரமா நடிச்சிருக்கு. தலையெழுத்துடா பூபதி, பொண்டாட்டி மாதிரியே வெப்பாட்டியும். அடுத்ததாவது ஒரு ஒத்த நாடியா புடிப்பான். ஐயோ அம்மா. ஆமா, என்ன நேத்தி கால காட்டையால அடிச்சிட்டாரு. அப்புறம் தங்க கலர்ல என்னமோ குடிக்க கொடுத்தாரு. கண்ணாடிய காணோம், தலை கால் புரியல. பாத்தியா, கண்ணாடி கால மாட்டிருக்கு. மாமாட்ட சொல்லி இதெல்லாம் எனக்கு குடிக்க கொடுக்க வானா? அண்ணாக்கையோ அம்மா, என்ன என்ன தைரியம் இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிருப்பாய? தொழிலாளிகள் என் உயிருக்கு உயிரானவங்க. அவங்களுக்கு ஒரு கஷ்டம் என்னால தாங்கிக்க முடியாது. அந்த பொண்ணு நம்ம கூட போறக்கார சகோதரி மாதிரி அவளுக்கு போய் துரோகம் பண்ணிருக்கா. நம்ம குடும்ப கௌரவத்தையே நாசமாக்கிட்டியா? பொண்ணுங்களுக்கு துரோகம் பண்ணுவியாடா? எல்லாரையும் தங்கச்சியா நினைக்க போலயோ? அம்மா, அம்மா கிட்ட சொல்லு. பெல்ட்டால அடிக்கிறதுங்க மாமா, ரொம்ப வலிக்குது மாமா. கையால அடிங்க மாமா, கையால அழியா. கையாலையா? மாமா, கண்ணாடி உடஞ்சு போயிடும். கண்ணு தெரிய, கண்ணாடி உடஞ்சி. ரத்னம், அசோகோட சார்பில் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன இருந்தாலும் இழந்த உங்க அக்காவோட மானத்தை என்னால திருப்பி தர முடியாது. ஆனாலும் அவங்க கல்யாணத்துக்கு வேண்டிய எல்லா ஏற்பாட்டையும் செய்யறேன். இதுல 10,000 ரூபாய் பணம் இருக்கு, செலவுக்கு வச்சுக்க. முதலாளி, உங்க இறக்க மனசு யாருக்கு வராது முதலாளி. என் கடமை இத்தனை செஞ்சேன். நீங்க நல்லா இருக்கணும் முதலாளி. போய் முதலாளி, போய் முதலாளி, போய் முதலாளி, போய் முதலாளி, போய் முதலாளி. அங்கதான் ரொம்ப வலிக்குது.
உங்க அப்பா இறந்தப்புறம் இந்த சொத்தையெல்லாம் கவனிச்சு ஆள் இல்லையேன்னு நினைச்சு என் கூட பிறந்த தம்பி உதவியா இருப்பான்னு நினைச்சு எல்லா பொறுப்பையும் அவங்கிட்ட ஒப்படைச்சு. ஆனா நான் நினைச்சதுக்கு நேர் மாறாயிடுச்சேப்பா. அம்மா இப்படியே விட்டா அப்புறம் மாமா என்ன அடிச்சு கொன்னுடுவாரு. நான் செத்து போனாலும் போயிருவேன், அதனால இங்க இருந்து ஓடி போயிடலாமா? நாம நமக்கு சொந்தமான இந்த ஆசையெல்லாம் விட்டுட்டு நாம ஏன்ப்பா ஓடி போகணும்? சரி அப்போ இங்கே இருந்துடலாங்கறியா? அப்போ நான் மாமா கிட்ட சொல்லி ஒரு உதவி கேளு. என்ன அவரு அடிச்சதுல கண்ணாடி உடஞ்சு போச்சு, இப்ப ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது, எல்லாம் மங்களா தெரியுது. நீ கூட மங்களா தான் தெரியுற. மாமா கிட்ட கெஞ்சி கேட்டு ஒரு கண்ணாடி வாங்கி கொடுக்குறியா? வாங்கி கொடுக்குறேன்ப்பா. சரி அழுகாத கண்ணாடி வாணுங்க, அழுகாத கண்ணாடி வாண. நீ ஒருத்திதான் சொல்லாம பைத்தியம் சொல்லிட்ட. ஐயோ இல்லம்மா இல்ல. என்னங்க அசோக் உண்மையாவே அந்த பொண்ணு கெட்டுட்டானா? செட்டப் எல்லாம் நான் பண்ணனது. இப்போ அவன் ரொம்ப கெட்டவன், காமவெறி உள்ளவன் ஊர்ல எல்லாருக்கும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம்னு வெச்சுக்க. அப்புறம் யாரும் அவனுக்கு பொண்ணு தர மாட்டாங்க. அப்புறம் அவன் இப்படியே மக்கு பயலா இருந்து திக்கி திக்கி ஒரு நாள் மொத்தமா எடுத்துட்டு போய் சேர்ந்துருவான். அப்புறம் இந்த பங்களா வெளியில் நிக்கிற 220 எஸ்பென்ஸ் எல்லாம் நம்ம பையன் ஜெயபாலுக்கு தான். பாக்குறான் பாரு ஜோலி கொஞ்சம். சக்தியே ஓம், ஓம் சக்தியே ஓம், ஆதி பராசக்தியே ஓம், சக்தியே ஓம் விநாயகா ஓம், சக்தியே ஓம் காமாட்சியே ஓம், சக்தியே ஓம் பங்காறு காமாட்சி அம்மா. என் புள்ள பேருக்கு ஒரு சீட்டு எடுக்கணுங்க. பையனோட பேர் என்னமா? அசோக். வாடா கண்ணா வாடா. ஆண்டவன் நினைச்சு அசோக் பேருக்கு ஒரு சீட்டு எடுறா கண்ணா. சீக்கிரம் எடுறா கண்ணா. ஏய் அசோக் பேரராசிக்கு வந்த படம் பார்வதி பரமசிவன். பாரப்பா பரமசிவன் வந்தாரப்பா, பார்வதியும் பக்கத்தில் துணை நின்றாளப்பா, கூறப்பா குமரனின் அருளாலே குடும்பத்தில் பெண் ஒருத்தி வருவாளப்பா. தமிழ்ல சொல்லுங்களேன். சும்மா அப்போ என் பிள்ளை கல்யாணம் நடக்குமா? ஏமா அப்படி சந்தேகமா கேக்குறீங்க? இல்ல சொத்து புறா இவன் பேர்ல இருக்கு, ஆனா என் தம்பி இவன் ரெண்டு கட்டானா வளர்த்துட்டான், அதனால யாருமே பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கவலையே படாதீங்கம்மா, இந்த பேரராசிப்படி கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடந்தே தீரும்மா. அங்கம்மா வாயா, இன்னைக்கு வசூல் எவ்வளவு? அட இதை விடு, இதை விட பெரிய வசூல் பண்ற அதிர்ஷ்டம் வந்திருக்கு. அது என்னையாது? எப்படி யோசனை? அருமையான யோசனையா, அடிச்சு விடுவோம். மங்கம்மா. மாமா. என்னது மாமாவா? ஆமா இனிமே நீ எனக்கு மாமா தான். அப்படின்னா சின்ன மாமா. எந்த பொருள் எடுத்தாலும் ஒரு ரூபா, எந்த பொருள் எடுத்தாலும் ஒரு ரூபா, எந்த பொருள் எடுத்தாலும் ஒரு ரூபா. சகாயமான விலை எது எடுத்தாலும் ஒரு ரூபாயா? எந்த பொருள் எடுத்தாலும் ஒரு ரூபா தான் சார். வாட்சில சார் தட்டு ஒரு ரூபா, ஊதல் ஒரு ரூபா, வாட்டு ஒரு ரூபா, பொம்மை ஒரு ரூபா. சரி அப்ப அந்த ஊதி கொடுங்க. அது வேணாம் எச்சி வேற கொடுங்க. நல்ல ஊஜம். என்ன அடிச்சிட்டு போற? நான் ஒண்ணு இடிக்கல, நீங்க தான் வந்து இடிச்சுட்டு சட்டையெல்லாம் முடிச்சு. கண்ணாடி போட்டுக்க, கண்ணு தெரியல உனக்கு? புது கண்ணாடி நல்லா கண்ணு தெரியும். இந்த மாதிரிலாம் பேசுனீங்க அப்புறம் எனக்கு கோவம் வந்துடும். நான் அம்மாவை கூட்டி சொல்லிடுவேன். அம்மாவை கூப்பிடலாம்.
அம்மா அம்மா அம்மான்னு சொல்ற பல்ல உடச்ச ராஸ்கல். என்னது காமிக்கிற உதவி செஞ்சது செஞ்சீங்க, மூக்குல ஒரு குத்து விட்டுருக்கலாமே. ஆனா அடிச்சிருப்ப, அம்மா வரட்டுமேன்னுதான் காத்துக்கிட்டு இருந்தேன். நீ யாருமா? என்ன சட்டை புடிச்சு இழுத்தவன கழுத்து புடிச்சு தள்ளாங்க, அவங்கதான் இவங்க. என் பேரு மங்கம்மா. அப்படியா? உங்க அப்பா அம்மா? மாமா மட்டும் இருக்காரு. எனக்கும் ஒரு மாமா இருக்காரு. ரொம்ப. நீ எங்கம்மா இருக்க? அதோ அந்த வீட்டுல நான் வரேன். மங்கம்மா வசதியான குடும்பத்துல பிறந்த பொண்ணுதான். ஏதோ கால வித்தியாசத்தினால அப்பா அம்மா வாஸ்தி எல்லாம் இழந்து இப்ப ஏழை ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு பொண்ணதான் நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா கஷ்ட நஷ்டம் தெரிஞ்ச பொண்ணா இருந்தாதான் என் பையனை நல்லா பாத்துக்குவா. என்னம்மா சொல்ற? நீங்க சொன்னா சரி மாமா. அப்போ கல்யாண செலவெல்லாம் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இந்த கல்யாணத்தை என் தம்பிக்கு தெரியாம நடத்தணும். அவனுக்கு தெரிஞ்சா இத நடத்த விட மாட்டான். அதனால நம்ம வரைக்கும் கோவில் வச்சு தாலி கட்டிக்கலாம். நானும் ஒரு சின்ன சிக்கல் இந்த தாலி கட்டுற விஷயத்துல. என்ன சொல்றீங்க? எனக்கு அந்த முடிச்செல்லாம் சரியா போட வராது. பைஜாமா முடிச்சே அம்மாதான் போட்டு விடுவாங்க. ரொம்ப தமாஷா பேசுறீங்க மாப்பிள்ள. சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரையம்பிகே தேவி நாராயணி நமோஸ்துதே. மாங்கல்யம் தந்து நானே மம ஜீவனேசுனாம் கண்டே பத்னாதே ஜீவித சர்வாம் சதம் சதமானம் பவதி சதா இந்திரிய. மங்கம்மா இனிமே உன்னை எங்கம்மா பார்க்க போற? நீங்க கவலைப்படாதீங்க, நீங்களும் அங்கேயும் வந்து தங்கலாம். எங்களுக்கு அதுவே போதும் மாப்பிள்ள. அன்னைக்கு நான் உங்க சட்டையை பிடிச்சி எடுத்தது மனசு வச்சுக்கிட்டு தங்கச்சியோட சட்டையை பிடிச்சி எடுத்து அடிச்சிடாதீங்க. ஐயா, அன்னைக்கு நான் உங்களையே அடிக்கல, இவங்களை அடிப்பேனா? அள வேணான்னு சொல்லுங்க சின்ன மாமா. தங்கச்சி தங்கச்சிமா மாப்பிள்ள சொல்லுபடி கேளுமா? சொல்லட்டுமா? ஆளக்கூடாது. அப்போ வீட்டுக்கு போயிடலாம்.